லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே, அந்த வீடியோவில் வந்து இதே காஸ்ட்யூம் தான் போட்டிருப்பேன். ஏன்னா நேற்று லவர்ஸ் டே, இன்னைக்கு 15, நேற்று 14 லவர்ஸ் டே. ஸோ நேற்று போயிட்டு வந்துட்டு கன்க்ளூஷன் வீடியோ கொடுக்கணுன்றதுக்காக அந்த வீடியோ நான் பேசிட்டு இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் டியூட்டியில் இருப்பேன், அப்படி இல்லைனா வீட்டுக்கு வந்துருப்பேன். ஏன்னா நான் வந்து ஜாப் எனக்கு கிடச்சிருச்சு, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கிடச்சிச்சு. முதலாவது கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், அண்ட் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீட்டு பக்கத்துலனா இபி, அடுத்து சிக்கோ, அந்த மாதிரி அது அந்த அங்கே தான் சிக்கோவில் தான் எனக்கு வேலை கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப நான் எதிர்பார்த்த சேலரி ஓகேவா எனக்கு வந்து சேலரி கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப 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 சந்தோஷம். நான் வந்து ஃப்ரைடே 16ஆம்தேதி போய் நான் ஜாயின் பண்ணுறேன். மக்களே, இந்த வீடியோ பார்க்கும்போது இப்போ நான் எடுத்துட்டேன், 15ஆம்தேதி எடுத்துருவேன், எடுத்து இப்போ எடிட் பண்ணி வச்சுருவேன். நாளைக்கு டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு நான் வீடியோ போஸ்ட் போடுவேன். கண்டிப்பாக நான் யூடியூப்லேயும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், என் பையன் வந்து சின்ன பையன் கருப்பாக இருக்கான், பெரிய பையன் சவப்பாக இருக்கான்னு நான் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதில் நிறைய பேர் தாய்மார்கள், என்ன மாதிரி இருக்க தாயிங்க வந்து நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒருத்தி போய் என்ன பண்ணுற, நீதான் ஒரு தாயாச்சு அப்படின்னு மற்றவங்களை கேட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரே விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், பிள்ளைங்க கருப்பாக இருக்குது சவப்பாக இருக்குதுன்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு கஷ்டம் அம்மாங்களுக்கு ஏற்படும் அந்த டைம்னு எனக்கும் தெரியும் அந்த ஃபீலிங். ஏன்னா என் பெரிய பையன் வந்து ரொம்ப கலராக இருப்பான், சின்ன வந்து கலர் கம்மி. ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட்னால எல்லாருமே சரி, இன்னும் இவன் கலர் கொஞ்சம் கம்மி இல்லை, அவன் தான் கலர் அதிகம் அப்படின்வாங்க. அண்ட் வந்து பெரியப்ப நல்ல கலர், இவையாண்டி கலராகவே இல்லை அப்படின்வாங்க. அப்புறம் என்னடி உன் பிள்ளையே அது பெருசாக அப்படி பெற்ற வச்சிருக்கல, இது என்னடி இப்படி கலரே இல்லை அப்படின்வாங்க. சே, இவன் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்லுவாங்க. என்னடி உன் பிள்ளையா மற்ற பிள்ளையாலாம் எப்படி இருக்குது, கலர் கம்மியா, அவனை மட்டும் நல்லா வெள்ள வெள்ளையேற வைத்த அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன், எங்கள் பிள்ளைங்க கருப்பாகுதோ சவப்பாகுதோ எங்கள் பிள்ளைகளை தூக்கி வந்து நீ பல்லாவை கழுவு, நீ கக்கா கழுவு, நீ உச்சா போன தொட, என் பிள்ளைக்கு குளிப்பாட்டு, என் பிள்ளைக்கு சோறு விட்டுன்னு உங்ககிட்ட வந்து நாங்கள் சொல்ல என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டு, என் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துக்கொடு, என் பிள்ளைக்கு எல்லாம் பண்ணுன்னு சொல்ல, என் பிள்ளைகளுக்கு மார்க் போட மட்டும் எப்படி உங்களுக்கு தோணுது? இல்லை நான் கேட்குறேன், சொல்கிறவங்க எல்லாம் அப்படியே தமன்னா கல்லுரா? இப்பயும் சொல்கிறேன், என் பெரிய பையன் யார மாதிரி இருக்கான், அவங்க அப்பா மாதிரி இருக்கும், அவன் மூக்கு என்ன மாதிரி இருக்கும் ஓகேவா, சின்னவன் யார மாதிரி இருக்கான் என்ன மாதிரி இருக்கும், அவனோட வாயு மூக்கும் அவங்க அப்பா மாதிரி இருக்கும். பெரியவன் வந்து கலராக இல்லாமல் இருந்திருந்தா தான் என் வாழ்க்கையில் நான் இப்போ உட்காந்துருப்பேனான்னு தெரியாது. ஏன்னா பெரியவன் வயிற்றுல இருக்கும்போது கண்ட நாய்ங்க, கண்ட நாய்ங்க, ஒழுக்கம் இல்லாத நாய்ங்கெல்லாம் வந்து என்ன, என் பிள்ளைய பெரிய பிள்ளைய 10 அப்பனுக்கு பெற்றேன்னு நாங்கள். என்ன இவ்வளோ இதுவாக சொல்கிறீங்க மோனிகா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மறக்க முடியாது, நிறைய வாங்கியிருக்கேன், கொஞ்சம் இல்லை நிறைய வாங்கியிருக்கேன். காதில் பேச்சுங்களை என் பெரிய பிள்ளைய நான் வயிற்றில் வச்சுருக்கும் போது ஜெய்சன் அவங்க டேடிக்கு பெத்தேன்னு சொன்னாங்க. அவங்க அப்பாவுக்கு நான் பெத்தேனா, அவர் எனக்கு சப்போர்ட் நிற்கிறாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்ற ஒரே காரணத்துக்காக நான் வயிற்றில் வச்சுருக்கிறது அவர் புள்ளன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் இந்த பேச்சு வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் இப்போ விட்ட கேவலமாலாம் என்ன பேசுனாங்க. ஆனால் ஏன் புள்ள பார்க்க யார மாதிரி இருக்குது, அப்படியே அவங்க அப்பா மாதிரி இருக்கும். நான் அந்த டைம்லாம் நான் ரொம்ப வருத்தப்பட்ட நாள் உண்டு, என்னடா என் பிள்ளை இப்படி பேசுவான், ஏன்னா எனக்கு தெரியும், என் புருஷனுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அதனாலேயே நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், அதனாலே நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடல. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க, பழம் சாப்பிட்டு பிள்ளையை கலராக்கிது போல, ஏன்னா அவன் கருப்பாக இருக்கான்ல, அவன மாதிரி கரையன்னு பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி. நான் பழங்களை சாப்பிடல, எதுவுமே சாப்பிட மாட்டேன், வெறும் இட்லி கறி குழம்பு பிரியாணி இதுதான் நான் சாப்பிட்டேன், பானிபூரி சாப்பிட்டேன். பெரியவனுக்கு வயிற்றில் ஃபுல்லாக காரம் தான் சாப்பிட்டேன். நான் அவ்வளோ பேச்சு வாங்கினேன் பெரியவன் வயிற்றில் இருக்கும்போது. என் டிக்டாக்லலாம் நான் அப்போல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டாக இருந்தோம். அந்த டைம் கூட தம்பிங்க கூட நின்றுந்தா கூட தப்பாக பேசினானுங்க, கமெண்ட்ஸில் அசிங்கசிங்கமாக பேசினாங்க. கமெண்ட்ஸில் பேசுகிறவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு வந்து என் வீடியோ பார்க்கணுன்றதுனால வந்து பேட் கமெண்ட்ஸ் போட்டு போகிறாங்க ஆதங்கம்.
ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களே அவ்வளோ கேவலமாக பேசினாங்க. ஒருவேளை ஜெஃபர்சன் கருப்பாக பிறந்திருந்தாலோ இல்லை என்ன மாதிரி அவன் பிறந்திருந்தாலோ அவங்க சொன்னது உண்மைன்ற மாதிரி ஆயிருக்கும். ஆனால் கடவுளே நான் ஒரு பொழுதும் வெக்கப்பட விடலை. ஆண்டவர் எனக்கு இதுலேயும் பக்கத்துணையாக இருந்தார், இதையும் நான் சாட்சியாக தான் சொல்கிறேன். ஆண்டவர் எனக்கு பக்கத்துணையாக இருந்தார். என் பிள்ளைய எப்படிலாம் என்னை பேசினாங்களோ நான் அவ்வளோ மனஸ்தாபப்பட்டு அழுதேன். எசப்பா நான் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் பண்ணேன், எசப்பா இந்த குழந்தைக்கு யார் அப்பாவோ, அவங்க சொல்கிறாங்களே 10 பேர் எங்கள் மாமனாருன்னு, இந்த குழந்தைக்கு யார் அப்பாவோ அவனை மாதிரி மட்டும்தான் இந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னு. அவன் பிறந்தப்போ ஷாக்கானாங்க எல்லாருமே. அப்படியே ஜெய்சனோட ஜெராக்ஸ் அப்படியே நான் போடுறேன் ஜெஃபர்சன் பாப்பாவை இருந்த ஃபோட்டோ. செம்ம கலர் ஜெய்சன் நல்ல கலர் ஆ சின்னதில். ஸோ அந்த டைம் நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன். நான் சில ஹாய் உங்களா கொடுப்பா அவ கொடுப்பா. ஸோ வந்து அப்போ நான் கஷ்டப்பட்டிருப்பேன். நான் வாங்காத பேச்சு கிடையாது. எந்த பொண்ணுங்க வாங்கியிருப்பாங்கன்னு தெரியாது. நான் அந்த லெவல்லாம் நான் பேச்சு வாங்கிட்டேன், மாதிரிலாம் பேச்சு வாங்கியிருந்தேன். கருப்பாக இருக்கக்கூடாதுன்னா அந்த மாதிரி. ஏன்னா பல பேர் அப்போ வந்தோட எவனா ஒருத்தனுக்கு தான் புள்ள போ புள்ள நிற்கும். 10 அப்பனா இருந்தால் 10 புள்ளையும் நிற்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் என்ன யார் அப்பாவும் அவங்க சொல்கிறது வந்து என்னை ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு நான் ப்ரேயர் பண்ணி நான் அழுதேன். அண்ட் வந்து ஜெஃபர்சன் பிறந்தது வந்து நான் லைனாக ஃபோட்டோஸ் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து என்னை பேசின வாயிங்களே சொல்லிச்சு, ஏய் அப்படியே உன்ன மாதிரியா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸன் என் செல்ல பிள்ளைக்காக வரேன். இவன் பார்க்க யார மாதிரி இருக்கான், அம்மா அம்மா அங்கே பாருமா பள்ளி பாருமா இந்த பாருங்க. ஸோ இவன் வந்து என்ன மாதிரி இருப்பான், இவனோட வாய் மூக்குலாம் வந்து அவங்க டேடி ஓகேவா. ரெண்டு பிள்ளையும் எங்கள் ரெண்டு பேர் மாதிரி தான் இருக்குது. வேறு எவனை மாதிரியும் என் பிள்ளைங்க இல்லை, புரியுதா? என் வேறு எவனோட வாயோ, வேறு எவனோட மூக்கோ, வேறு எவனோட கண்ணோ, வேறு எவனோட காதோ, வேறு எவனோட வாய் நாக்கு பல்லு மாதிரிலாம் என் பிள்ளைங்களுக்கு கிடையாது ஓகேவா. எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு நான் என் புருஷன் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. என் ஃபேமிலி எவ்வளோ ஒரு அழகான ஃபேமிலி பார்த்து நானே பெருமைப்பட்டுப்பேன். பார்த்து நம்ம ஃபேமிலி ஒரு அழகான ஃபேமிலி. ஏன்னா பெரிய பையன் பார்க்கறதுக்கு அப்படியே அவங்க அப்பா ஃபேஸ் கட்டிருந்தாலும் அவனோடதுல என்னோட மூக்கு இருக்குது, என்ன மாதிரி மூக்கு இருக்குது. ஸோ இவன் என் பெரிய பையன். என் பெரிய பையன் பார்க்க அவங்க டேடி மாதிரி இருப்பான். ஆனால் இந்த மூக்கு யார் மாதிரி, இந்த மூக்கு என் பிள்ளைங்க வந்து ரோட்ல போற மாதிரியோ இல்ல வந்து வீட்டு கேபிள் கனெக்ஷன் போட வந்த மாதிரியோ இல்ல வீட்டுக்கு செட்டாப் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுக்க வந்த மாதிரியோ இல்ல ஜியோ ஃபைபர் போட வந்த மாதிரியோலாம் என் பிள்ளைங்க கிடையாது இல்ல. ஸோ என் பிள்ளைங்க என்ன மாதிரியோ என் புருஷன மாதிரியோ இருக்கு. கலர் கம்மியானா உங்களுக்கு எங்க நோவுதே, இதே கலர் கம்மினால ஜெய்ஸ்ல எவ்வளவு டாமினேட் பண்ணிருக்கான் மேக்ஸன கக்குஸ்கார பசங்க பையன். ஏ கருப்பேன், ஏ அவன் கருப்பாக நான்ப்பா அவனை இது பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப இன்சல்ட் மாதிரி. அப்ப எனக்கும் அவனுக்கும் ரொம்ப சண்டை வரும். ஏ குழந்தையெல்லாம் நீ அந்த மாதிரி சொல்லாத, அதுவும் குழந்தைக்கு சொல்லி கொடுக்காத, அவன் பாசமா பாக்குறவன் கூட அவன் கிண்டல் பண்ண ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி திட்டிருக்கேன், இது பண்ணுவேன். என் அதே மாதிரி நிறைய பேர் ரோட்லேயே நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். என் புள்ள கருப்பாக இருந்ததுன்னா என் அப்பன் கருப்பு, என் தம்பி கருப்பு, என் ஜீனில் கருப்பு இருக்குது. இந்த ஃபேமிலியிலையும் அவங்க பாட்டி அவங்க அண்ணன்லாம் கலர் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு அது பெருசாக இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாருமே வெள்ளையாக இருந்து எல்லாருமே அப்படியே தமிழ்னு கலரில் இருந்து இல்லை ஃபாரினர் மாதிரி இருந்துட்டு என் புள்ள கருப்பாக பிறந்ததுன்னா எவனுக்கோ பிறந்ததுன்னு சொல்லலாம். என் புள்ள எங்களை மாதிரி இருக்கா அது போதும். அவங்க அப்பனோட சாயல் இருக்கா அது போதும். அம்மாவோட சாயல் இருக்கா அது போதும். என் பிள்ளை வேற ஒருத்தன மாதிரி கிடையாதுல. கட்டின புருஷன் என் புருஷன் கட்டின புருஷனை மாதிரி தானே இருக்குது. அவன் கட்டின பொண்ணாட்டி நான் தானே, ஜெய்சன் கட்டின பொண்ணாட்டி நான் தானே, என்ன மாதிரி தானே கரான், அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. சொல்கிறவங்க 1000 சொல்லுவீங்க, குழந்தைங்களாம் அந்த மாதிரி பேசாதீங்க. கலர் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் தூக்கி கொஞ்சுங்க. நாங்கள் சொல்கிறோம்மா இந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம், என் பிள்ளை எனக்கு கலரோ கருப்போ என் பிள்ளை எனக்கு அழகு ஓகேவா. என் பெரிய பிள்ளையும் எனக்கு அழகு, என் சின்ன பிள்ளையும் எனக்கு அழகு, கருப்பும் அழகு சிவப்பும் அழகு, புரியுதுங்களா? ஆ விளாடு, எனக்கு அது அழகு. நீங்கள் வந்து என் பிள்ளைங்களுக்கு சோறு போடல, நீங்கள் வந்து என் பிள்ளைங்களை குளிப்பாட்டல, நீங்கள் வந்து எதுவும் பண்ணலல்ல என் பிள்ளைங்களை சொல்கிறதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுமா. அந்த இடத்துல நீங்கள் 4 பேர் முன்னாடி கேட்கும்போது எங்கள் கேரக்டரை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
புரியுதுங்களா? பாரு அவன் கலரா இருக்கான். நான் வந்து பிறக்கும் போது கலரா இருந்தேன், ஆனா நான் வளர வளர மானிடம் ஆயிட்டேன். நானும் ரொம்ப கலர் கிடையாது, மானிடம் தான். என் கலர் என் பிள்ளைக்கு இருக்கு. நான் வயிற்றுல ஏதோ சாப்பிட்டுதான் அவனுக்கு செட் ஆகல. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவன் பிறந்த உடனே கூட சொல்லியிருப்பேன், அவனை பிறந்து என்கிட்ட கொடுத்த உடனே தூக்கிட்டு போயிட்டாங்க. பிகாஸ் அவனுக்கு கை கால் எல்லாம் ப்ளூ கலரில் மாறிடுச்சு. நான் சாப்பிட்டது ஏதோ அவனுக்கு வயிற்றில் செட் ஆகாமல் பாய்சன் மாதிரி ஏதோ ஒன்று ஆச்சு போல், எனக்கு தெரியல சரியா. அவனுக்கு வந்து 5 வயசு ஆன பிறகு எடுத்துன்னு போய் ஸ்கின் டாக்டர் கிட்டே போய் ஒரு செக்கப் பண்ணோம். என்ன அதுக்கப்புறம் அவனை ஃபுல் செக்கப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு 5 வயசுல நான் திருப்பி டாக்டர்கிட்ட போய் அவனை காட்டணும். என் பிள்ளைய நான் கலர் ஆக்கணும்னு நினச்சா எனக்கு 5 நிமிஷம் போதாது, நான் கலர் ஆக்குவேன். 5 நிமிஷம் மீன்ஸ் எனக்கு ஒரு வாரத்தில் நான் என் பிள்ளைய வெள வெளியே நாக்கி காட்டுவேன். நான் மனசு வச்சுன்னா நானும் ஒரே வாரத்தில் வெள வெளியேன்னு வந்து நிற்பேன். ஏன்னா அதுக்கான பொருள்லாம் வீட்லேயே தயாரிக்கலாம், புளியல் பொரியலாம். ஏன் நான் அது மற்றவங்களுக்காக ஏன் என் கடவுள் கொடுத்த கலரை நான் மாற்றணும்? அதுவாக மாறும். என் புள்ள பிறக்கும் போது அவ்வளோ கலராக இருந்தான். மேக்ஸிமோட ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். மேக்ஸிமம் பிறக்கும் போது அவ்வளோ கலராக இருந்தான். பிறந்தான் அப்படியே ப்ளூ கலரில் மாறவே தான் அவனுக்கு ஏதோ ஒன்று ஓகே நான் அட்டாச். அவன் வளர வளர கலர் ஆகிறனும் கருப்பாகிறனும். கலர் எனக்கு முக்கியம் கிடையாதுங்க, என் புள்ள எனக்கு முக்கியம். இந்த ரெண்டு புள்ளைங்களும் இந்த வயசில் தான் 10 மாதம் சம்மந்தேன். நான் தான் பெற்றேன். ரெண்டு பேருக்குமே ஒரே பிரசவ வலி பெற்று தான் பெத்தனே. இவனுக்கு பிரசவ வலி இல்லாமல் சொகுசாக பெற்றுனு வரல, இவனுக்கு பிரசவ வலி பெற்று பெற்றுனு வரல. ரெண்டு பேருக்கும் ஒரே பிரசவ வலி தான், ஒரே மாதிரி தான் ஊசி குத்துனாங்க, ஒரே மாதிரி தான் எல்லாமே செக்கப்பும் பண்ணாங்க. புரியுதுங்களா? தேவையில்லாமல் பேசுகிறீங்க கலர் கலர் கலர்னு. என் பிள்ளைங்க ஒன்றா இருக்கா அதை பாருங்கள். நீங்கள் வந்து வாயாரோ இவன் கருப்பாக இருக்கோமே செம்பாக இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் கலகத்தை முட்டுறதுன்னு நினைக்கக்குள்ள நீங்கள் போகிறீங்க. ஆனால் புள்ள யார மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு பேசுங்க சரியா? என் புள்ள எங்கள் ரெண்டு பேரையும் கலந்து என் ரெண்டு பிள்ளைங்களும் இருக்கு. அதனால எங்களுக்கு கவலை கிடையாது. என் பிள்ளைய நான் வெள்ளையாக்கணும்னு நினச்சினா 7 நாள் போதும் நான் வெள்ளையாக்குவேன். வேணாம், மற்றவங்களுக்காண்டி நம்ம ஏன் நம்ம பிள்ளைங்களை இது பண்ணோம்? ஆனால் ஏதாவது இந்த பொடிகிரி குளியல் பொடி எதுனா போட்டோம்னா கோல்ட் ஆகும், அது எதுனா எஃபெக்ட் ஆகும். ஏன் கடவுள் கொடுத்தது, கடவுள் தானே கொடுத்தாரு, பரவாயில்ல ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு தெரியும் எனக்கு எது எது எனக்கு நல்லது எது கெட்டது அப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால கர்த்தர் அதன் காலத்தில் அதன் நேர்த்தியாக செய்வார். எனக்கு ரெண்டு ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு கர்த்தரோட கிருபை, அதனால எனக்கு ரெண்டு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. எனக்கு பொம்பளை பொண்ணு எந்த நோக்கத்துக்காக அவர் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல, அது அவரோட திட்டம் அவரோட நோக்கம். புரியுதுங்களா? அதனால் அதை நீங்கள் பேசக்கூடாது. எந்த குழந்தைங்களும் அப்படி பேசாதீங்க. இன்றைக்கி நீங்கள் பேசிடுவீங்க, நாளைக்கு உங்கள் குழந்தைங்களும் அப்படி தான். கலர் மிஸ் மேட்சிங்கானா மற்றவங்க பேசும்போது தெரியும் அந்த வழி உங்களுக்கு. ஓகேவா? சரிதான் சொல்லணும்னு வந்தேன். ஒரே அமக்கலம்ஸாக இருக்கீங்க. இப்போ நான் அப்புறமா பேசுகிறேன் போகிறேன்.